بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. பத்துகளிலே இழுத்திக்காப் இருந்தார்கள் அவர்கள் உயிர் பிரிகின்ற வரை, அதாவது நபிசுல்லா அலிஸ்லமுடைய கடைசி ரமதான் வரை அவர்கள் கடைசி பத்திலே இழுத்திக்காப் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்களும் மஸ்ஜிதிலே இழுத்திக்காப் இருந்திருக்கிறார்கள். நபிசுல்லா அலிஸ்லமுடைய மனைவிமார்கள் மஸ்ஜிதிலே இழுத்திக்காப் இருந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த இழுத்திக்காப் என்பது எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கலாம். நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய, முஹல்லாவில் இருக்கக்கூடிய, ஜுமா தொழுகை நடைபெறக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளிலும் இழுத்திக்காப் இருக்கலாம். இன்று சிலர் ஒரு ஹதீஸை எடுத்து கூறி மூன்று பள்ளிகளில் தவிர வேறெங்கும் இழுத்திக்காப் இருக்கக்கூடாது என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அப்படி அந்த ஹதீஸ் உறுதியான சஹீஹான ஹதீஸாக இருக்குமேயானால் அதற்கு என்ன கருத்தாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், மற்ற பள்ளிகளில் இழுத்திக்காப் இருப்பதற்காக அந்த பள்ளிவாசலை தேடி செல்லக்கூடாது, ஆனால் இழுத்திக்காப் இருப்பதற்காக ஒரு மஸ்ஜிதை நாம் தேடி செல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்றால் அது அந்த மூன்று மஸ்ஜிதுகள், காபத்துல்லா, மஸ்ஜித் நபவி, அல் மஸ்ஜித் அக்ஸா. அது போக மற்ற மஸ்ஜிதுகளில் இழுத்திக்காப் இருப்பதற்காக தனியாக பயணம் செய்து சிரமப்பட்டு நாம் செல்லக்கூடாது. நம்முடைய முஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே என்ன மஸ்ஜித் இருக்கிறதோ அந்த மஸ்ஜிதிலே நாம் இழுத்திக்காப் இருக்க வேண்டும். காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இழுத்திக்காபை பற்றி சொல்லும் பொழுது, வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் மனைவிகளிடத்திலே உறவு கொள்ளாதீர்கள், நீங்கள் மஸ்ஜிதுகளிலே இழுத்திக்காப் இருக்கும்போது என்று பொதுவாக சொல்கிறார். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து பிற இடங்களிலே சென்று அவர்கள் குடிபெயர்ந்த போது அவர்கள் அந்தந்த மஸ்ஜிதுகளிலே இழுத்திக்காப் இருந்திருக்கிறார்கள். மற்ற மஸ்ஜிதுகளில் இழுத்திக்காப் இருப்பது கூடாது என்று இருந்திருக்குமேனால் கண்டிப்பாக அந்த தோழர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அப்படி யாராவது செய்திருந்தால் அது தப்பாக இருந்திருக்குமேனால் அதை அறிந்த தோழர்கள் கண்டிப்பாக திருத்தியிருப்பார்கள், கண்டித்திருப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இன்று எப்படி என்றால் சில ஆலிம்களுடைய அல்லது சில அழைப்பாளர்களுடைய மனநிலை எப்படி என்றால், அவர்களும் அமல் செய்ய மாட்டார்கள், அமல் செய்பவர்களையும் அமல் செய்வதற்கு விடமாட்டார்கள். நன்மையான காரியங்களில் அமல் செய்வதற்கு ஒரு ஹதீஸ் ஹசனுடைய தரஜாவில் இருந்தால் போதுமானது. ஃபர்லை நிலைநிறுத்துவதற்கு அந்த ஹதீஸ் சஹீஹுடைய தரஜாவிலே இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, எப்படியாவது மக்கள் அமல் செய்யக்கூடிய ஹதீஸை அதை பலவீனமாக்கி அவர்களை நன்மையிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்காகவே அழைப்பாளர்களிலே ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலே ஒரு ஹதீஸை மட்டம் தட்டி பலவீனப்படுத்தி அவ்வளவுதான், முடிந்துவிட்டது, அமலை எடுத்துவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு அழைப்பாளரின் குணமாக, ஒரு ஆலிமின் குணமாக இருக்கக்கூடாது. எந்த ஹதீஸை அறிஞர்கள் ஹசன் என்று சொல்லிவிட்டார்களோ அதை தோண்டி துருவி நான் புதிதாக குறைகளை கண்டுபிடித்திருக்கிறேன் என்பதாக ஆராய்ச்சி செய்வதற்கு அனுமதி இல்லை. இந்த இழுத்திக்காப்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அமலை நாம் சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே இபாதத்திலே இருந்துவிட்டு சுபுஹு தொழுததற்கு பிறகு அந்த இழுத்திக்காப்புக்கு என்று அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கூடாரத்திற்குள் சென்று விடுவார்கள். ஆகவே இந்த ரமதானுடைய பிறை 21 அந்த பிறை பிறக்கும் பொழுதே மஸ்ஜிதிற்குள் வந்து விடுவது, பிறகு ஷவ்வாலுடைய பிறை பார்த்ததற்கு பிறகு மஸ்ஜிதிலிருந்து செல்வது. அன்பிற்குரியவர்களே, இந்த இழுத்திக்காப்புடைய சிறப்பு மிகவும் ஒரு பாக்கியமானது. இழுத்திக்காப் என்பது அல்லாஹுவிற்காக தன்னை முற்றிலும் ஒதுக்கி, அல்லாஹுவே அடியான் நான் உன்னிடத்திலே வந்து விட்டேன், உனக்காக உன்னிடத்திலே நான் ஒதுங்கி விட்டேன் என்று தன்னை தானே சமர்ப்பணம்